ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது அக்கா வீட்டில் எடுத்த விளாக் தான். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அக்கா வீட்டில் என்னுடைய வேலைகள் இன்றைக்கி எப்படி போயிட்டுருந்தது, எங்கெங்கே வெளியில் போயிட்டு வந்தோங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான். பொங்கல் அக்கா தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் அவளுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பொங்கலுக்கு அக்கா தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சைமிளகாவும் இதுமாரி அம்மியில் தட்டிட்டு தான் வந்து சேர்ப்பாங்க. இப்படி சேர்க்கும் போது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கவுண்டர் டாப் மேலே தான் வந்து அம்மி வச்சுருப்பாங்க, அப்படியே சிங்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். வெங்காயம் பூண்டு சட்னிலாம் அந்த அம்மியில் தான் அரைப்பாங்க. அப்படியே அரைச்சிட்டு அப்படியே சிங்குக்கு பக்கத்தில் இருக்கனால கழுவி விடுறதுக்கு மட்டமாக இருக்கும். அந்த அம்மிக்கு கீழே ரெண்டு கட்டை வச்சுருப்பாங்க அடியில் தண்ணி போடுறதுக்கெலாம், நம்ம கழுவி விடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பச்சைமிளகா தட்டி கொடுத்துட்டு வெளியில் வந்து பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன். பெருசாக வேலை ஒன்றும் இருக்காது, இந்த மேல் வேலைகள் தான் வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து ஷாப்புக்கு வந்து பசங்களுக்கு கிளாஸ்க்கு லீவ் விட்டுருந்தாங்க. என்னால் வந்து காலையில் டிஃபன் வேலையை வந்து முடிச்சுட்டு கடைக்கு போகணும், ஏன்னா என்னுடைய ப்ளவுஸ் அம்மாவுடைய ப்ளவுஸ் சுடிதார்லாம் தைக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொங்கல்லாம் தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. வெளியில் குட்டி தள்ளுறதுக்குள்ள அக்கா வந்து பொங்கலாம் ரெடி பண்ணி சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டாங்க. பொங்கல் வந்து அக்கா புழுங்கல் அரிசி சாப்பாட்டு செய்கிற அரிசியில் தான் வந்து பண்ணுவாங்க, அதுதான் எங்களுக்கு வந்து பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சட்னி வந்து மிக்ஸியில் தான் வந்து போடுவாங்க, மற்றபடி இட்லி தோசை எதுக்கு வந்தாலும் சட்னி வந்து கையில் தான் வந்து அரைப்பாங்க. எல்லோரும் நான் உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து கடைக்கு கிளம்பிட்டாங்க. காலையில் வந்து இங்கே மார்க்கெட் போயிட்டு வரும்போது சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது மட்டும் வந்து கழுவிட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு வெயில காய வைன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. சுண்டைக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் இந்த சுண்டைக்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் கொத்தரங்காய் வத்தல் மோர் மிளகாய் வத்தல் போடுறது வடகம் போடுறது இந்தமாரி வேலைகளை வந்து இந்த சம்மரில் தான் வந்து பண்ணுறது. சுண்டைக்காய் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஊற்றி ஊற வைப்பாங்க, அது வந்து பழைய சாதத்துக்கெலாம் வறுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். மோர் ஊற்றாமலே வந்து காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க, அது வத்த குழம்புக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். இந்தமாரி வந்து ஒரு சுண்டைக்காய் லைட்டாக வந்து அப்படியே நைஃபாலே இல்லை இதுமாரி அருவாமனையில் வந்து லைட்டாக கீறிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெயிலில் ஒரு நாள் காய வச்சுப்பாங்க, அதுக்கப்புறமா தான் வந்து மோரில் ஊற வைப்பாங்க. இது வந்து நம்ம பருப்பு கடையிற மத்தால வந்து நம்ம தட்டலாம். அதுமாரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுக்கும்போது அதில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வந்து கொட்டுற மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து அரிஞ்சிட்டு வந்து காய வைக்கிறது. எங்கள் சைடு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் இது எல்லார் வீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி வத்த போடுற வேலை தாங்க வந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து போடுறது. அக்கா வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் வந்து பழைய சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற மாரி தான் மோரில் ஊற வச்சு வந்து போட போகிறாங்க. இன்னொரு சிங்கிள் வாங்கி பார்த்திங்கன்னா அது வந்து காரக்குழம்புக்கு வந்து போட்டு வச்சுப்பாங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கட் பண்ணி வெயிலில் காய வச்சிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாளாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய்ச்சதுன்னா அதுக்கப்புறமா மோரில் ஊற வச்சிருவாங்க. நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அக்கா பொண்ணு பார்த்திங்கன்னா காய வச்சிருந்த துணியை மடிச்சுட்டு காலையில் துவச்சி துணியை வந்து காய போட்டுட்டான். அப்புறம் வந்து அந்த அப்பு வேலையை வந்து பார்த்துப்பா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க இங்கே நாங்களாம் வந்திருக்கிறனால பசங்க கூட நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு ஜூஸ் போடலான்ட்டு வந்தேன், லெமன் ஜூஸ் போடலான்ட்டு சப்ஜா சீடு எடுக்கிறதுக்காக வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு ஸ்டாண்டு வந்து அடைச்சிருப்பேன், இந்த சப்ஜா சீடு இந்த கருப்பு திராட்சை பாதாம் பீசின்னு இதெல்லாம் வந்து அழகாக அந்த டீ தூள் வாங்குகிற டப்பியில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன், பார்க்க அழகாக இருந்தது. அக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏவிடி டீ தூள் தான் வந்து வாங்குகிறாங்க, பாக்ஸ் ஐட்டம் தான் வாங்குவாங்க. இப்போ இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு தனியாக பாக்ஸ் வாங்க வேண்டாமே அப்படின்ட்டு இதுமாரி டீ தூள் இதுமாரி வந்து பாக்ஸில் வரதை வந்து வாங்கிக்கிறாங்க. அது காலினதுக்கப்புறம் இந்தமாரி ஐட்டம்லாம் இதில் கொட்டி வச்சுக்கிறாங்க. இதுமாரி மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு தனியாக பாக்ஸ் வாங்காமல் இந்தமாரி கூட வந்து பண்ணலாம், நல்ல ஒரு ஐடியா தான். பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரே சேமாக ஒரே சைஸாக இருக்குது பார்த்திங்களா, அழகாகவும் இருக்குது. அந்த ஸ்டிக்கரை மட்டும் எடுத்துட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து டைம் இல்லை, டைம் கிடைக்கும் போது தான் வந்து பண்ணுவாங்க. ஒரே பாக்ஸை வந்து அடுக்கி வச்சிருக்கிறாள் அப்படி அதில் என்ன தான் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். நம்ம ஒன்றும் பெருசாக வேலையெல்லாம் மதியம் சமைக்கிறதா, நான் காய கட் பண்ணி வச்சுட்டேன்னா அக்கா வந்து சமையல் பண்ணிப்பாங்க. நான் அதை எடுத்துகிட்ருக்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி குட்டி பசிக்குதுன்னு சொன்னேன். அதான் அக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கோஸ் வந்து வேணும்னு கேட்டால் அதை பால் காய்ச்சி அது கொடுத்துட்ருந்தா. நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து பாதாம் பீசின் வந்து ஊற வச்சுருந்தேன், லெமன் ஜூஸ் போட்டு அப்போ அக்கா கொண்டு போய் பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அக்கா கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம விஜயசாந்தி சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க பாதாம் பீசன் வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. பாதாம் பீசன் வந்து இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, இது அடிக்கடி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோரில் கலந்து குடிக்கலாம், பாலில் கலந்து குடிக்கலாம், அதுமாரி லெமன் ஜூஸ் எந்த ஒரு ஜூஸ் போட்டாலும் நீங்கள் அதில் வந்து கலந்துட்டு வந்து குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி லெமன் ஜூஸில் இந்த சப்ஜா சைடும் பாதாம் பீசன்னு தான் வந்து கலந்துக்கிறேன். லெமன் ஜூஸ் போடும்போது கூட வந்து நம்ம அந்த நமன்னாரி சர்பத் வாங்கி வச்சுருந்தோம்னா அது கூட வந்து சேர்த்துக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை தான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சம்மருக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருங்க, அதுமாரி ஜூஸ் குடிங்க, நீர் மோர், அதில் வந்து தயிர் சாதம் அதுமாரி வந்து நிறைய வந்து குளிர்ச்சியான ஐட்டமாகவே வந்து எடுத்துக்கோங்க. அக்கா வந்து மிஷின்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு, நல்லா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூஸ் போட்டு தான் எடுத்துகிட்டு நேரம் கடைக்கு வந்துட்டேன். அக்கா வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ப்ளவுஸ் தான் வந்து தைச்சிட்ருக்குறாங்க. அம்மா மேக்ஸிமம் மொத்தமாக அக்காட்ட வந்து கொடுத்தமிச்சிருவாங்க ப்ளவுஸு, அக்கா கேப்ப டைம் கிடைக்கிதோ வந்து இதுமாரி தச்சு வச்சுருவாங்க, அண்ணன் இல்லை நான் வரும்போது கொண்டு போய் கொடுத்துருவோம்.
எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கணும். அதுக்கப்புறம் அக்காவே வந்து இங்கே ஒரு சுடிதார் வந்து எனக்கு எடுத்து வச்சுருந்தாங்க, மீஷோவில் ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த சுடிதார் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் மாரி வந்து தெரியுது. இது பிளாக் கலர் கிடையாது, நல்ல டார்க் ப்ளூ கலரு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 430 ரூபா தான். நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு ரெண்டு சுடிதார் மெட்டீரியல் எடுத்து வந்து தைக்கி கொடுத்துருந்தேன். அதோடய மெட்டீரியல் கிளாத் ரொம்ப மோசமாக இருந்தது. ஒன்று தைச்சி கொடுத்தேன், அதுவே இப்போ வந்து கிழிஞ்சே போயிடுச்சு. இன்னொன்று வந்து தைக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்லை, நல்லாவே இல்லை, கிளாத்து தைச்சாலும் வேஸ்ட்டு தான்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு பதிலாக தான் வந்து அவளே வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு இப்போ இதை வந்து தைச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன். இதை தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு போகணும். எங்களுக்கே தைக்கிற வேலை அதிகமாக இருக்குங்கிறனால கிளாஸுக்கு பசங்களை வந்து லீவ் விட்டுருக்குறாங்க. அக்காவை லீவ் விடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கிளாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருவாங்க. மெட்டீரியல் வந்து நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் காம்போ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ப்ளவுஸு சுடிதார்லாம் வந்து தைச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து பசங்களுக்கு வந்து சுழியம் செஞ்சு கொடுத்துட்ருந்தா. சுழியன்னா சாதனாக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து அக்கா பண்ணிகிட்ருக்கேன். அக்கா பசங்களை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அன்றைக்கி கூட ஷார்ட் வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன் சுழியம் அக்கா பண்ணுறது. அப்புறம் ஒரு ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து மாலுக்கு வந்திருந்தோம். அங்கே கலர்ஸ் விழுப்புரத்தில் வந்து கலர்ஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தெரியும், அங்கே தான் வந்திருந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக டாப் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு லெகின் ஷால் வந்து வாங்கணும். அது சரி, அது வாங்கிட்டு பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு அவங்க பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வந்திருந்தோம். இங்கே விழுப்புரம் வந்தாலே கண்டிப்பாக இங்கே இந்த மாலுக்கு வந்து வந்துடுவேங்க. எனக்கு இங்கே வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும், வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக சுற்றி பார்க்குறதுக்காக வந்துடுவேன். இங்கே வந்துட்டு அப்படியே பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நானும் அக்காவை பாப்பா வந்து வந்துட்டோம். அக்கா வந்து வரது கொஞ்சம் டைம் ஆச்சு, சரி அங்கே வர வரைக்கும் சும்மா சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே இந்த கடைக்கு வந்துட்டாலே எப்போதுமே ஒரு மெட்டீரியல் வந்து எடுத்துருவேன், சுடிதார மெட்டீரியல் எடுத்து கையோட அக்கா கிட்டே வந்து தைச்சி வாங்கிட்டு போயிடுவேன். ஃபேன்சி சாரீலாம் வந்து வச்சுருந்தாங்க, பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1000-2000 ரேஞ்சில் தான் இருந்தது. இந்தமாரி சாரீலாம் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் வந்து நான் ரொம்ப வாங்கவே மாட்டேன். ஆனால் வந்து இந்தமாரி சாரீ வந்து ஒன்று வச்சுருக்கிறேன், எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது எனக்கு கல்யாணம் புதுசில், அது வந்து கட்டாமலே அப்படியே தான் வச்சுருக்கிறேன். அக்கா வர வரைக்கும் நமக்கு டைம் போகணுமேனு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வாயில் சைல் ஐட்டம்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 6 வருஷம் தான், அதுக்கப்புறம் நைட்டி போடுறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்தமாரி சாரீ தான் வாங்கி வந்து கட்டலான ஒரு பிளானில் இருக்கிறேன். நம்மளுக்கு ஒரு 40+ வந்து ஆகிடும், ஆனால் எனக்கு சாரீ கட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும், அந்தமாரி சாரீ தான் வாங்கி கட்டலான்னு பிளானில் இருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு வரும்போது இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து பார்த்துங்க எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் வந்து நல்லா இருந்தது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபா தான் வந்து போட்டிருந்தது. 1300 ரூபாய்க்கு இந்த டிசைன் வந்து ஒர்த்து தான். இப்படி போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியுது, அவங்க மெட்டீரியல் எடுத்து அது ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி வந்து வச்சுருக்கிறாங்க. 1300 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான். அக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே டாப்லாம் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவள் மேக்ஸிமம் எல்லாமே இங்கே தான் வந்து எடுப்பேன். நானும் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்து இப்போ எடுக்கிற ஐடியாவில் இல்லை, இப்போ ரீசெண்டாக தான் வந்து எனக்கு டாப்லாம் வந்து எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஃப்ரண்ட்டில் எம்ப்ராய்டிங் போட்ட டிசைன் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் வந்து நல்லா இருந்தது, 350-320 தான் வந்து போட்டிருந்தது, நல்லா தான் இருந்தது. இல்லை இந்த பிளாக் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் வந்து நான் எடுக்கலை, நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலான்ட்டு விட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் அக்கா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு லெகின் ஷால் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானும் அக்கா வந்து பார்த்திங்கன்னா இது தஹி பூரி இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு போகிறேன், நாங்கள் இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை, நான் அதான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டேன், எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல. அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டால் பசங்க வந்து சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் சாதம் அங்கே இந்த மாலுக்கு கீழே வந்து மளிகை ஐட்டமும் வந்து இருக்குது, அக்கா கொஞ்சம் மளிகை திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் பொழுது அக்கா வீட்டில் எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. இன்றைக்கி நான் இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.